Baringu Baburkar, Maud Fun from JFA, World Class Furniture. பாரதம் என்றாலே பாரம்பரியம், கலாச்சாரத்தின் களஞ்சியம் இந்தியா. இங்கே நடைபெறும் ஒவ்வொரு அம்சத்திற்கு பின்னாலும் ஒரு அற்புதமான விஞ்ஞான உண்மை ஒளிந்திருக்கிறது. வீர விளையாட்டுகளிலிருந்து வழிபாட்டு தலங்கள் வரை, வாழும் இடங்களிலிருந்து பணிபுரியும் இடங்கள் வரை எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற கலாச்சார விஞ்ஞானம் குறித்து சத்குரு அவர்கள் விளக்குகிறார்கள். காலநடையில் நாம் மறந்துவிட்ட இந்த கலாச்சாரத்தின் ஆழங்களை, அர்த்தங்களை நினைவூட்டிக் கொள்கிற அற்புதமான தொடர். இப்போது ஒரு வீட்டில் மரணம் ஏற்படும்போது பொதுவாக பிள்ளை தான் கொல்லி போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. கொல்லி போடுறதுக்கு ஒரு பையன் ஓணுன்னே சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்பாவுக்கு பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருந்தால் அவருக்கு அந்த முழுசாக கிடைக்க வேண்டிய இறுதி மரியாதை கிடைக்காதான், வேறு யாரோ கொல்லி போட்டால். நீங்கள் இதெல்லாம் எப்போ பண்ணாங்க அதை கொஞ்சம் கவனிக்கணும். இது எந்த நேரத்தில் இதெல்லாம் வந்ததுன்றது நாம் மதிக்கலைன்னா இது ஒரு அநியாயமான ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், நாம் தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். இது ஒரு பெண்கள் மேலே ஒரு ப்ரிஜுடிஸ் கிடையாது. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, எங்கேயோ இருக்கிறீங்க, உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா உடல் நல்லா இல்லைன்னா ஓடி வந்துடுவாங்க. இப்போ வேறு விஷயம். அப்போ எல்லாம் எப்படின்னா உங்கள் பொண்ணு ஒரு 25 கிலோமீட்டரில் தூரத்தில் இருக்கிற கிராமத்தில் கல்யாணம் பண்ணாலே அவள் நடந்து வரணுன்னா அவளுக்கு என்ன இருக்குமோ, குழந்தை இருக்குமோ, அந்த டைமில் கர்ப்பமாக இருப்பாளோ, ஏதோ இருக்கும். அவள் வர முடியாது. 4 நாள் ஆகும் வரணுன்னா. 4 நாள் ஆகும். பையன்தான் கூட இருப்பா எப்போமேன்றது சமூகத்தில் ஒரு முடிவு. அப்படி தான் இருந்தது, ஒரு வழக்கமாக இருந்தது. அது அப்படி தான் சூழ்நிலையே அப்படி இருந்தது. ஆமாம், பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி வெளியே போயிடுவாள். அவள் நம்மக்கிட்ட இருக்க மாட்டாள். பையன்தான் இருப்பா எப்பவுமே. அதனாலே பையன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பெரிய தப்புன்னு இல்லை. இப்போ சூழ்நிலை மாறிப்போச்சு. அதனால் ஒரு பொண்ணு கொல்லி போடுறதுக்கு உரிமை இருக்கா? அந்த கொல்லி போடுறது இந்த லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா முன்னா ப்ராபப்ளி அந்த சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பெண்கள் அனுமதிக்கப்படலை, பயப்படுவாங்கன்னு நினச்சா என்னன்னு தெரியாது. அதனால ஒருவேளை அந்த மாதிரி வச்சுருந்தாங்களா? இப்போ நகரத்துக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த காலத்தில் வேறு விதமாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படின்னா 14 வயசுலேருந்து ஒரு 45-50 வயசு வரைக்கும் இல்லை பெண்ணு கர்ப்பமாக இருக்கும், இல்லைன்னா சின்ன குழந்தை இருக்கும், கையில் கூசு இருக்கும். அப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. ஒரு 10 குழந்தை பெற்றணுன்னா அவர் பூரா வாழ்க்கை அப்படி இருக்கும். அந்த மாதிரி நிலையில் இருக்கிறப்போ பெண்கள் வர தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. வயசானவங்க வர முடியும், சின்ன குழந்தை வர முடியும், மித்த பெண்கள் வர தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் உடலில் சில சுழற்சி நடக்கிறப்போ அவர் அந்த டைமில் வர தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் பார்த்தா வரவே வேண்டான்னு ஆயிடுச்சு. இப்போ சூழ்நிலை மாறிப்போச்சு. ஏதோ ஒரு மாதிரி சக்தி இருந்தால் அது கொஞ்சம் பெண்ணுடைய தன்மைக்கு ரொம்ப சுலபமாக ஒட்டிடும், பிடிச்சிக்கும். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, தேர் மேபி எமோஷ்னல் ஃபேக்டர், ஒரு உணர்ச்சி வசமாக இருக்கிற ஒரு காரணம் இருக்கலாம். பட் அது முக்கியமானதில்லை, அது சுலபமாக தாண்ட முடியும் ஒரு பெண்ணு. உடல்நிலையும் சில காரணங்கள் இருக்குது. ஒன்றும் மாதம் மாதம் நடக்கிற சுழற்சினால் இந்த வாய்ப்பு எப்பவுமே ஒரே மாதிரி இல்லை. பெண்ணுடைய உடல் ஒரு ஒரு தடவை ரொம்ப வல்னரபுளாக இருக்குது, ஒரு ஒரு தடவை ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால் நடக்கலாம். இன்னொன்று, கர்ம நிலையில் இருக்கிற ஞாபக சக்தி. ஒரு ஆணுடைய உடலில் இந்த கார்மிக் மெமரின்றது, தாய் தந்தனால் வர்ற மெமரின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெண்ணுடைய உடலில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது இயற்கை இப்படி ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்கிறது உயிராக. எதுக்குன்னா ஆணுக்கு இன்னொரு குழந்தை இன்னொரு புது உயிர் உருவாக்குற ஒரு நோக்கத்தில் அவனோட ஈடுபாடு ரொம்ப கம்மி. பெண்ணுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கர்ம ஞாபகசக்தின்றது கொஞ்சம் குறைவாக வருது அவளுடைய உடலில். இதனால் இன்னொரு உயிர் அவளுடைய உடலில் வச்சிருந்தாலே 9 மாதம் உடலுக்குள்ளே இருந்தாலே ரொம்ப அதிகமான இன்ஃப்ளூயன்ஸு ஆகாது. இது ரொம்ப நல்லது. இப்போது சும்மா ஒரு உதாரணமாக பார்க்கணும், ஒரு ஆண் ஒரு உடல்லையே கர்ப்பம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு இருக்கிற ஞாபக சக்தி கர்மத்து ஞாபகம் இது எல்லாமே குழந்தை மேலே திணிக்குன்னா ஒரு புது குழந்தையே வராது, எல்லாம் அவன் மாதிரியே வந்துடும், ஒரு புது உயிரே வராது, இதே மாதிரி ஆகிடும். இதனால் பெண்ணுடைய உடலில் கர்மத்து பிடிப்புன்றது கர்மத்து ஞாபக சக்தின்றது குறைவாக இருக்குது. இதே காரணத்தினால ரிவர்ஸாக என்ன நினச்சாங்கன்னா அவளுடைய உடலில் அந்த அளவுக்கு கர்மத்து தொடர்பு இல்லாததுனால அவள் அது வைக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. அது கூட இருக்குது. அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுடைய குழந்தை வந்துச்சுன்னு தாய் தந்தை கூட கர்மத்து தொடர்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவளுக்கு அந்த அளவுக்கு இல்லை. உணர்ச்சியில் இருக்கலாம், உணர்வில் இருக்கலாம், எண்ணத்தில் இருக்கலாம், ஆனால் கர்மத்து நிலையில குறைஞ்சி போச்சு. அதனால பையன் வைக்கணும்னு நினச்சாங்க. எல்லாத்துக்கும் முக்கியமாக சமூகத்தில் இருக்கிற சூழ்நிலை அப்படி இருந்தது. இப்போ எங்கே இருந்தாலும் ஓடி வருவாங்க, அது வேறு விஷயம். இப்போ யார் வேணாலும் வச்சுக்கலாம். முடி காணிக்க கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. முடி காணிக்க கொடுக்கறது, காது குத்துறது, இதெல்லாம் ஒரு வைபவமாக கொண்டாடுறாங்களே, இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கா? அல்லது சுலபமாக கொடுக்க முடியுதுன்றதுக்காக முடியை கொடுத்துட்றாங்க. இன்னும் மூக்கு கட் பண்ண முடியுமா? முடியாது. காது குத்திக்கிறோம் சத்குரு. இப்போ எல்லாம் குத்திக்கிறாங்க, முகத்தில் 10 இடத்துல குத்திக்குவாங்க இப்போ எல்லாமே. சின்ன குழந்தைக்கு சொல்கிறீங்களா? சின்ன குழந்தைக்கு காது குத்துறது, முடி கொடுக்கறதுன்றது எல்லா வயசுலையுமே ஒரு வேண்டுதலாக கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைக்கு முடி எடுக்கிறதுன்றது ஒரு நேரத்தில் எல்லா கலாச்சாரத்தில் உலகத்தில் இருந்தது. என்னத்துக்குன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிமூவிங் த சைல்ட் பிளட் டெயிண்ட். தாயோட ரத்தம் உடலில் ஒட்டிருக்குது, அதனால அந்த கரை எடுக்கணுன்ற ஒரு உணர்வு எல்லா உலகம் முழுக்கமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு குழந்தை பிறந்தப்போ முடியல தாயோடைய ரத்தம் ஒட்டிருக்குது, அந்த முடி வச்சுக்கூடாது. எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ, கொஞ்சம் இந்த மண்டை கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சுன்னா அப்போது எடுத்துடணுன்ற ஒரு நோக்கம். அம்மா கருவில் வளர்ந்த முடி வச்சுக்கக்கூடாது, எடுத்துடணும். அது இது ஒரு நிலையில் அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் கொஞ்சம் ஒரு பிரிவு கொண்டு வரதுக்காக ஒரு முடி கொடுத்தா சடனாக அந்த குழந்தை ஒரு சின்ன மாற்றம், ஒரு சக்தி நிலையில் ஒரு சின்ன மாற்றம், அந்த தாய் நோக்கியே போகிற ஒரு தன்மை இல்லாமல் கொஞ்சம் உலக நோக்கி வெளி நோக்கி போகிற ஒரு தன்மை வரணுன்றதுக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன உதவி. இது செய்யலைன்னா என்ன ஆகும்னா ஒன்றும் ஆகாது. சின்ன சின்ன உதவி இருக்குது. உதவி இருந்தால் சுகமாக நடக்க முடியும், உதவி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்ய முடியும். அதுக்கு என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டால் இதெல்லாம் தாண்டி போக முடியும். ஆனால் உதவி இருந்தால் உபயோகப்படுத்தணுன்னா என்ன பிரச்சனை, உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு கருவில் வளர்ந்த ஒரு உயிர் வெளியே வந்தால் அதுக்கு வெளியே அவ்வளோ சுகமாக இல்லை, உள்ளே போகணும்னு திருப்பி நோக்கும். இதனால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி கொஞ்சம் வெளி நோக்கி குழந்தை உலகத்தில் நடந்து போகிற மாதிரி இருக்குன்னு தானே இது நாளைக்கு. இது ஒரு சின்ன முறை. அதுக்கப்புறம் எடுத்தே இருக்காங்களா? அப்புறமும் வேண்டிக்கிறாங்க, எக்ஸாமில் பாஸ் பண்ணால் முடி கொடுக்குறேன், கல்யாணம் ஆச்சுன்னா முடி கொடுக்குறாங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி முடி கொடுப்பேன், கொஞ்சம் மூளை நல்லா வேலை பண்ணும். உண்மையா? இப்போது இங்கே பிரம்மச்சரியெல்லாம் இருக்கிறாங்க, அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடி சிவராத்திரி நாள் முடி எடுப்பாங்க. எதுக்குன்னா முடி சடனாக எடுத்தீங்கன்னா இப்படி சக்தி தானாகவே மேல் நோக்கி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஃபுல்லாக மொட்டை அடிக்கிறது வரும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மொட்டை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இது பார்க்க முடியும், ஒரு மாதிரி ஒரு சக்தி நம்ம உடலை மேல் நோக்கி போகும். இது தானாக நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு விரல் கட் பண்ணால் இங்கே சக்தி எல்லாமே அந்த நோக்கி போகுது. என்னத்துக்குன்னா அங்கே ஏதோ நடந்துருச்சுன்னு உள்ளே இருக்கிற உயிர் சக்தி என்ன நினச்சிக்குது, இங்கே ஏதோ நடந்துருச்சுன்னு எல்லாம் அங்கே நோக்கி போகிறாங்க அங்கே சரிப்படுத்துறதுக்கு. ஏதோ ஒரு கிரைசிஸ்னால் எல்லா இடத்துல நாட்டில் இருக்கிற சக்தி எல்லாமே இங்கே போதா இல்லையா? இதே விதமாக நீங்கள் முடிய எடுத்தீங்கன்னா உடலுக்குள்ளே ஓ ஏதோ ஆயிடுச்சு, உயிர் சக்தி என்ன நினச்சிக்கிது ஏதோ ஆயிடுச்சுன்னு எல்லாம் நோக்கி அங்கே போகிறாங்க. இது எக்ஸாமுக்கு முடிதான முன்னாடி நடந்ததானே நல்லாயிருக்கும். சக்தி எல்லாமே மூளை நோக்கி போனால். ஆனால் முடி எடுத்ததுனால நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை. உங்கள் ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் போயிடுச்சு, லாஸ் ஒன்றும் இல்லை. நாம் எடுத்தால் மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போகிறதுனால நாம் உபயோகப்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சிருந்தா இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். சாதனை இருந்தால் ஆன்மீக சாதனை இருந்து இப்படி எடுத்திங்கன்னா இது ரொம்ப உபயோகமான ஒரு கருவியாக இருக்கும். சாதனை இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த இடத்துக்கு போகிறோம், அப்போனாலும் நம்ம சக்தி மேல் நோக்கி போகணும்னு ஆர்வம் நமக்கு. கோயிலுக்குள்ளே போனால் நமக்கு எந்த உணர்வு இல்லை, நமக்கு மித்தவங்க எல்லாம் எப்படி எப்படியோ உணர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க, ஒருத்தர் கண்ணு மூடி உட்காந்திங்கன்னா அவர் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஆடிக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு என்னான்னு தெரியல இப்படி இப்படி பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று கட் பண்ணணும். இப்போது கொஞ்சம் முடி எடுத்தால் சக்தி கொஞ்சம் மேல் நோக்கி போனால் அப்போது உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை, ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அமாவாசைக்கு முடி எடுக்கக்கூடாதுன்னு தான் கண்ட்ரோல். அமாவாசையாக எடுக்கலை, அமாவாசையில் முடி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் வீடு விட்டுட்டு போயிடுவீங்க, ஆசிரமத்தில் சேர்ந்துடுவீங்க, முனிவர் ஆயிடுவீங்கன்னா அவருக்கு பயம். உங்கள் பாட்டி உங்கள் மனைவி எல்லாம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் வளர்ந்துட்டா ரொம்ப பிரச்சனை தான். நீ முடி வளர்த்துனா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே வளர்ந்துட்டிங்கன்னா அவருக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். என்னதுக்குன்னா சிக்கல் சுழற்சியில் இருக்கிறோம். சுழற்சி தாண்டி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மித்தவங்க சுழற்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க. அந்த சுழற்சிக்கு தான் சம்சாரம்னு சொல்லுவோம். இப்போ இந்த மகாசிவராத்திரின்றது எந்த ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. எப்படி இந்த கிரகம், இந்த பூமி என்ற இந்த கிரகத்தில் நாம் வாழிருக்கிறோம், இதுக்கு சுத்த இருக்க கிரகங்கள்னால இது மேலே ஒரு தாக்கம் எப்பவுமே நடந்திருக்குது. அது சில பொசிஷன்ஸில் இருக்கிறப்போ அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிரத்தியொரு மாதத்துலேயும் அந்த 14வது நாள் இதுக்கு சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை இருக்குதே அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக வழியில் இது அந்த நாள் நம்ம உடலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சதுனாலே அந்த நாளுக்கு தனிப்பட்ட ஒரு விதமான சாதனை இருக்குது. அந்த நாள் இந்த உடலுக்குள்ளே ஒரு ஈர்க்கணமாகவே ஒரு புத்துணர்வு, ஒரு சக்தி புத்துணர்வு மேல் நோக்கி போகிறதுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்கு. இது மாதத்துல ஒரு மாதத்துலேயும் ஒரு நாள் இப்படி இருக்குது. இந்த 12 சிவராத்திரியில் ஒரு சிவராத்திரி ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனாலே அந்த நாள் இந்த சக்தி தூண்டுதல் ரொம்ப தீவிரமாக நமக்குள்ளே நடக்கிறதுனாலே அதுக்கு மகா சிவராத்திரின்னு பேர் கொடுத்தாங்க. இந்த சிவானா ஏதோ ஒரு கடவுளை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். சிவானா என்னென்னா சிவா அண்ணா எது இல்லாததோ அது சிவா, எது இருக்கிறதோ அது படைத்தல், எது இல்லாததோ அது சிவா. இந்த படைத்தலுக்கு அடிப்படையானது ஏதோ அது சிவா. அதுக்கு உருவம் பேர் ஊர் எல்லாம் நாம் கொடுத்தது என்னதுக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை அப்படி இருக்கிறதுனாலே நாம் அப்படி கொடுத்துருக்குறோம். இந்த நாள் நம்ம சக்தியில் ஒரு தூண்டுதல் இருக்கிறதுனாலே நம்ம அந்த நாள் நம்ம முதுக்கு தண்டு நேராக வச்சுக்கணும், இப்படி படுத்துக்க கூடாது. என்னத்துக்குன்னா நம்ம உடலுக்குள்ளே ஒரு சக்தி தூண்டுதல் தானாகவே நடந்திருக்குது. நம்ம முதுக்கு தண்டு அந்த பூரா நைட்டு நாம் நேராக வச்சுருந்தா அந்த சக்தி தூண்டுதல் நாம் முழுமையாக உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சும்மா எல்லாம் உட்காந்துக்குங்க, எல்லாம் நைட் எல்லாமே முதுகுக்காண்டி இப்படியே வச்சுக்கணும் நம்மளால் முடியுமா? அதனால் எந்த பாட்டம் ஆட்டம் கொஞ்சம் கொண்டாட்டம் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் கவனம் இல்லாமல் அப்படி உட்காந்துக்குங்க. ஏதோ ஒரு கொண்டாட்டம் இருந்தால் தானே நீங்கள் உட்கார முடியும். அதனால் ஒரு கொண்டாட்டம் நடக்கிறது. கொண்டாட்டத்துக்கு என்ன பிரச்சனை, நம்ம நாட்டில் என்னென்ன ஒரு காலத்தில் 365 ஒரு விழா இருந்தது இந்த நாட்டில். அப்படின்னா டெய்லி ஒரு விழா தான் நமக்கு, டெய்லி கொண்டாட்டம் தான், வாழ்க்கை அப்படி தானே இருக்கணும். இப்போ அப்படி இல்லை, வருஷம் பூரா இப்படி இருந்து ஏதோ ஒரு நாளை கொண்டாட்டம் அப்படி இல்லை, நம்ம வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கணும்னு 365 நாளுக்கு ஒரு விழா வச்சுருந்தாங்க. வரும் நம்ம பொருளாதாரத்து தன்மை ரொம்ப குறைஞ்சி போனதுனால ஒரு விழா விட்டு இப்போ நாம் ஒரு 10-12 வச்சுருக்குறோம். 365 இருந்து இப்படியே குறைவாக வந்துடுச்சு. 365 விழா இருக்கணும் நமக்கு. அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். எது பண்ணாலும் கொண்டாட்டத்து மாதிரி பண்ணணும் தானே, அப்படி தானே இருந்தது நம்ம கலாச்சாரத்தில். இன்னைக்கு விதை வைக்கணும், இன்னைக்கு உழ வைக்கணும், அது ஒரு கொண்டாட்டம். நாளைக்கு விதை வைக்கணும், அது ஒரு கொண்டாட்டம். நாளைக்கு பயிர் கட் பண்ணிக்கணும், இன்னொரு கொண்டாட்டம். எது பண்ணாலும் அதுக்கு ஒரு கொண்டாட்டம். வாழ்க்கையில் எதே நடந்தாலும் அது ஒரு கொண்டாட்டமாக நடக்கணும் என்ற ஒரு நோக்கம். அதனால் மகாசிவராத்திரி கொண்டாட்டம் இது எந்த ஒரு மதத்துக்கு ஜாதிக்கு இதுக்கு சேர்ந்தது இல்லை. இதுக்கு ஒரு அடிப்படையான விஞ்ஞானம் இருக்குது. இந்த விஞ்ஞானம் நாம் இந்த இந்த ஒரு கலாச்சாரத்தில் ஒரு ஒரு ஏபிசி XYZன்னு இப்படி சொல்லாமே, அது நாம் கதை மூலமாக ரொம்ப அழகாக அது வெளியப்படுத்தின தன்மை இருக்குது. தலைமாரில் இந்த கதை இந்த விஞ்ஞானம் கதை மூலமாக வந்தப்போ சில தலைமாரில் என்ன பண்ணாங்கன்னா விஞ்ஞானம் விட்டாங்க, வெறும் கதை மட்டும் எடுத்து வந்தாங்க. இதனால இப்படி குழப்பங்கள் எல்லாமே வந்துடுச்சு. அந்த நாளை நீங்கள் முதுக்கு தண்டு நேர்மையை வச்சுருந்தா அதனால் கட்டாயமாக ஒரு பயன் மனிதனுக்கு இருக்குது. பாரத தேசத்திற்கு அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் நாட்காட்டியில் வந்து போகும் வெறும் தினங்கள் அல்ல. இந்நாட்களின் பிரதிபலிப்பு நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தளத்திலும் உண்டு. சிவராத்திரி தினமும் அப்படித்தான். அமாவாசைக்கு முந்தைய நாளை நாம் சிவராத்திரி என்று அழைக்கிறோம். மை இருட்டாக இருக்கும் சிவராத்திரி நாள் பிற நாட்களை விட மிக இருளானது. இருமை சிவனின் அடையாளமாக இருப்பதால் அது சிவனின் ராத்திரி. உண்டோம் வாழ்ந்தோம் என்றில்லாது வாழ்வில் மேன்மையை தேடும் ஒவ்வொருவருக்குமே இந்த நாள் சிறப்பு மிகுந்தது. யோக கலாச்சாரத்தை தங்கள் வாழ்வின் அடையாளமாக கொண்டவர்கள் எல்லோரும் இந்நாளில் பல சாதகங்கள் செய்து தங்கள் குறிக்கோளை செம்மைப்படுத்திக் கொள்வார்கள். ஆங்கில மாதத்தில் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. ஆன்மீக எண்ணமே இல்லை என்றாலும் அந்நாளில் சில செயல்கள் செய்தாலே தங்கள் சக்தி நிலையில் ஓர் உயர்ந்த நிலையை ஒருவர் அடைந்துவிட முடியும். அதனால் யோகிகள் சாதாரண மக்களும் எளிதாய் கடைபிடிக்கும் வண்ணம் சில எளிய செயல்முறைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றனர். துறவிகள் இந்த இரவை தவறவிடுவதில்லை. வார்த்தைகளில் விளக்க முடியாத இந்த இரவின் பல நன்மைகள் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்பதுவே சத்குருவின் விருப்பம். அதற்கு மிக எளிமையான வழியாக அவர் பரிந்துரைப்பது மகாசிவராத்திரி இரவு முழுவதும் உறங்காமல் அமர்ந்திருந்து நமது முதுகுத்தண்டு வளையாமல் நிமிர்ந்த நிலையில் இருக்கச் செய்வதே. இப்படி செய்வதன் மூலம் வார்த்தைகளில் விளக்க முடியாத ஆன்மீக பரிமாணங்களை நாம் அனுபவத்தில் கண்டுணரலாம். ஈஷாவில் மகாசிவராத்திரி என்பது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆன்மீக அனுபவம் என்பதையும் தாண்டி அது ஒரு ஆனந்த பரவசத்தை உணர்த்தக்கூடிய விழாவாக அமைகிறது. மகாசிவராத்திரிக்கு முன்னோடியாய் யக்ஷா எனும் தெய்வீக இசை மற்றும் நாட்டிய திருவிழா நடைபெறுகிறது. 7 நாட்கள் நமது நாட்டின் பல்வேறு மூலைகளிலிருந்தும் கலைத்துறையின் பொக்கிஷங்களாக கருதப்படும் கலைஞர்களின் நிகழ்ச்சிகளை யக்ஷாவில் கண்டுகளிக்கலாம். நமது பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தின் ருசியை நாம் அறிய இது ஒரு வாய்ப்பாக அமையும். 7 நாள் கலை நிகழ்ச்சிகளுக்கு பிறகு 8ஆம் நாள் மகா சிவராத்திரி. சத்குரு அவர்களின் வழிகாட்டுதலுடனும் தியானத்துடனும் இனிதாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் பிரம்மாண்டத்தை காண கூடிவரும் கூட்டம் வருடா வருடம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதுவே இந்நிகழ்ச்சி ஒருவருக்கு அள்ளி கொடுக்கும் நலன்களை பறைசாற்றுகிறது. ஒரு நாள் முழுவதும் நாம் கண்விழிக்க முடிந்தால் நம் உள்நிலை விழிப்புணர்வை தூண்டுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். நம் முன்னோர்கள் மகா சிவராத்திரியை அணுகியபடி இந்த கொண்டாட்டத்திற்கு பொலிவூட்டி மீண்டும் நம்மிடையே புதிய வடிவில் அறிமுகம் செய்து வருகிறது ஈஷா யோகா மையம். மகா சிவராத்திரி இரவன்று நாம் தற்செயலாக சிவா என்று உச்சரித்தாலோ தற்செயலாக உறங்காமல் நிமிர்ந்த நிலையில் அமர்ந்திருந்தாலோ கூட நம் ஆன்மீக உணர்வு மேம்படும் என்றும் தெய்வீகத்தின் பேரின்பத்தை ஒரு துளி அறியலாம் என்றும் இந்த கலாச்சாரத்தில் ஆணித்தரமாக நம்பப்படுகிறது. பொருள் சார்ந்த இயற்கை விதிகளை தகர்த்தெறிவதே ஆன்மீகம். சிவனோ இத்தகைய விதிமுறைகளிலெல்லாம் அடங்காதவன். அரூபமான நிர்குண சிவனை நீங்கள் வழிபட முடியாது, ஆனால் அவன் குழுவில் இணைந்து கொள்ளலாம். இவ்வருட மகாசிவராத்திரி February 27 கோவை வெள்ளியங்கிரி மலைச்சாரலில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் கொண்டாடப்படுகிறது. வாருங்கள், மகா சிவராத்திரியின் அருள் மழையில் நனைந்திடுங்கள். மூலமூர்த்திக்கு, மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம்னு பண்ணும்பொழுது பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம்னு சொல்லி வரிசையாக பண்ணுறாங்களே, பட் இது வந்து ஒரு விக்கிரகத்து மேலே அப்படி பொழியறதுக்கு பதிலாக ஒரு ஏழைகளுக்கு கொடுத்தா உபயோகமாக இருக்கும் இல்லையா? நான் கேட்குறது என்னென்னா, எதுக்கு இன்னும் நம்ம மக்களை ஏழையாக வச்சுருக்குறோம்? கவனம் இல்லாமல் தானே வச்சுருக்குறோம். வழங்கியவர்கள் மாட் fun from JFA, world class furniture.